வணக்கம் ரூபி மெத்தட்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது மெத்தட் என்றால் என்ன மெத்தட்க்கான சிண்டாக்ஸ் மற்றும் சில உதாரணங்களை காண்போம் இங்கே நாம் பயன்படுத்துவது Ubuntu Linux பதிப்பு 12.04 ரூபி 1.9.3 இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸில் டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் இப்போது மெத்தட்களுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்து முடிக்கும் ஒரு தன்னிறைவான ப்ரோகிராம் மெத்தட் ஆகும். மற்ற ப்ரோகிராமிங் லாங்குவேஜில் உள்ள ஃபங்ஷன்கள் போன்றதே ரூபி மெத்தட். மெத்தட் பெயர் கீழ்நிலை எழுத்துடன் ஆரம்பிக்க வேண்டும். மெத்தட்கள் அவை கால் செய்யப்படுவதற்கு முன் டிஃபைன் செய்யப்பட வேண்டும். மெத்தட்க்கான சிண்டாக்ஸை காண்போம். கீவேர்ட் டிஃபை பயன்படுத்தி பின் மெத்தட் பெயரை கொண்டு மெத்தட்கள் டிஃபைன் செய்யப்படுகின்றன. Arguments என்பது செயல்படுத்தப்பட மெத்தடுக்கு அனுப்பப்படும் மதிப்புகளை குறிக்கிறது. Ruby code பகுதி செயல்பாட்டை செயல்படுத்தும் மெத்தடின் உள்ளடக்கத்தை குறிக்கிறது. மெத்தட் உள்ளடக்கமானது மேலே இந்த definitionயும் கீழே end என்ற வார்த்தையையும் கொண்டு மூடப்படுகிறது. இது argumentகளுடன் கூடிய மெத்தட் எனப்படுகிறது. மெத்தட்க்கான மற்றொரு syntax keyword def பின் மெத்தட் பெயர் மற்றும் ஒரு காலி ஆர்குமென்ட் பட்டியல் மெத்தடின் உள்ளடக்கத்தை குறிக்கும் ரூபி கோட் பகுதி மெத்தடின் முடிவை குறிக்கும் end வார்த்தை இது ஆர்குமென்ட்கள் இல்லாத மெத்தட் எனப்படுகிறது ஒரு மெத்தடை எவ்வாறு பயன்படுத்துவது என காண்போம் gedit-இல் ஏற்கனவே ஒரு புரோகிராமை டைப் செய்து வைத்துள்ளேன் அதை திறக்கிறேன் நம் ஃபைல் பெயர் method-without-argument.rb என்பதை குறித்து கொள்க. Ruby program folderனுள் அந்த ஃபைலை நான் சேமித்துள்ளேன். இந்த புரோகிராமில் மெத்தடை பயன்படுத்தி இரு எண்களின் கூடுதலை கணக்கிடுவோம். புரோகிராமை காண்போம். இங்கே ஒரு குளோபல் வேரியபிள் ஏவை டிக்ளேர் செய்துள்ளோம். அதற்கு மதிப்பு 5ஐ அசைன் செய்வதன் மூலம் அதை இனிஷியலைஸ் செய்துள்ளோம். குளோபல் வேரியபிள் பெயர்களுக்கு முன் ஒரு டாலர் குறி இருக்கும். குளோபல் வேரியபிள்களை ரூபி புரோகிராமில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அணுகலாம். அவை டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கும் இடம் முக்கியமல்ல. இங்கே ஆர்குமென்ட்கள் ஏதும் இன்றி ஒரு add என்ற மெத்தடை டிக்ளேர் செய்துள்ளோம். இங்கே பயனரை இரண்டாம் எண்ணை கொடுக்க சொல்லி கேட்கிறோம். பயனர் மதிப்பை கொடுப்பார். gets method உள்ளீட்டை கன்சோலில் இருந்து ஒரு string வடிவில் பெறும். எனவே நாம் to_i மெத்தடை பயன்படுத்தி இதை integer ஆக மாற்ற வேண்டும். மாற்றப்பட்ட மதிப்பு பின் வேரியபிள் b இல் சேமிக்கப்படுகிறது. b ஒரு லோக்கல் வேரியபிள். இதை அது டிக்ளேர் செய்யப்பட்ட மெத்தடினுள் மட்டும் அணுக முடியும். இங்கே குளோபல் வேரியபிள் a மற்றும் வேரியபிள் b இன் மதிப்புகளை கூட்டுவோம். இதன் முடிவு பின் வேரியபிள் sum இல் சேமிக்கப்படுகிறது. பின் sum ஐ அச்சடிப்போம். ஸ்ட்ரிங்கினுள் வேரியபிளை நுழைக்கும் ஒரு வழியை இது காட்டுகிறது. இங்கே sum இன் உள்ளடக்கம் outer string இல் வைக்கப்பட்டு ஒரு string ஆக திருப்பப்படுகிறது. மெத்தடின் முடிவை end குறிக்கிறது. இரு வகை மெத்தட்கள் உள்ளன. User defined method. அது நம் add method. Predefined method. அது print, gets மற்றும் to_i method. இங்கே நம் add methodஐ கால் செய்கிறோம். கூட்டல் செயல்பாடு செயல்படுத்தப்பட்டு முடிவு அச்சடிக்கப்படும். இப்போது சேவ் பட்டன் மீது கிளிக் செய்க. முன் சொன்னது போல இந்த புரோகிராம் ரூபி புரோகிராம் ஃபோல்டரில் சேமிக்கப்படும். இப்போது இந்த புரோகிராமை இயக்குவோம். Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும். திரையில் டெர்மினல் விண்டோ தோன்றுகிறது. இந்த புரோகிராமை இயக்க துணை டைரக்டரி ரூபி புரோகிராம்க்கு நாம் போக வேண்டும். எனவே டைப் செய்வோம் சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் ஸ்லாஷ் ரூபி புரோகிராம் பின் என்டரை அழுத்துக. இப்போது டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் மெத்தட் ஹைஃபன் வித்தவுட் ஹைஃபன் ஆர்குமெண்ட் டாட் ஆர்பி என்டரை அழுத்துக. Enter the second number என காட்டப்படுகிறது. மதிப்பு 4 என கொடுக்கிறேன். பின் Enterஐ அழுத்துகிறேன். Sum of two numbers 5 and 4 is 9 என வெளியீட்டை பெறுகிறோம். இப்போது argumentகள் உள்ள methodக்கு ஒரு உதாரணம் காண்போம்.
Gedit-il இந்த ப்ரோகிராமை நான் ஏற்கனவே டைப் செய்துள்ளேன். அதை திறக்கிறேன். நம் ஃபைல் பெயர் method-with-argument.rb என்பதை கவனிக்கவும். Ruby program folder-inul இந்த ஃபைலையும் சேமித்துள்ளேன். இந்த ப்ரோகிராமை காண்போம். இங்கே add என்ற மெத்தடை டிக்ளேர் செய்துள்ளோம். A, B ஆகியவை method add இன் ஆர்குமென்ட்கள் ஆகும். இங்கே A மற்றும் B இன் மதிப்புகள் கூட்டப்பட்டு கூடுதல் கால் செய்யப்படும் மெத்தடுக்கு திருப்பப்படுகிறது. மெத்தடின் முடிவை end குறிக்கிறது. இங்கே பயனரின் உள்ளீட்டை கேட்கிறோம். பயனர் A மற்றும் B இன் மதிப்புகளை கொடுப்பார். மதிப்புகள் முறையே variable A மற்றும் B இல் சேமிக்கப்படும். இங்கே add மெத்தடை கால் செய்கிறோம். பின் ஆர்குமென்ட்களை A மற்றும் B என அனுப்புகிறோம். கூட்டல் செயல்பாடு செயல்படுத்தப்பட்ட பின் method add மூலம் திருப்பப்பட்ட மதிப்பு C இல் சேமிக்கப்படும். இங்கே C இல் சேமிக்கப்பட்ட கூடுதலை அச்சடிப்போம். இந்த கோடை இயக்குவோம். டெர்மினலுக்கு செல்வோம். முதலில் டெர்மினலை துடைப்போம். Clear என டைப் செய்து என்டரை அழுத்துக. நாம் ஏற்கனவே துணை டைரக்டரி ரூபி புரோகிராமில் உள்ளோம். இப்போது முந்தைய கமாண்டை பெற மேலம்பு விசையை இருமுறை அழுத்துக. method-without-argument.rb ஐ method-with-argument.rb என மாற்றுக. பின் என்டரை அழுத்துக. Enter the values of a and b என காட்டப்படுகிறது. 8 மற்றும் 9 ஐ கொடுக்கிறேன். 8 ஐ கொடுத்து என்டரை அழுத்துக. 9 ஐ கொடுத்து என்டரை அழுத்துக. நாம் பெறும் வெளியீடு Sum of two numbers 8 and 9 is 17. இப்போது நான் ரூபி மெத்தடின் ஒரு முக்கியமான அம்சத்தை காட்டுகிறேன். டெக்ஸ்ட் எடிட்டரில் நம் புரோகிராமுக்கு வருவோம். கீவேர்ட் ரிட்டன் ஐ நீக்குக. இப்போது சேவ் பட்டன் மீது கிளிக் செய்க. கோடை இயக்குவோம். டெர்மினலுக்கு செல்க. முந்தைய கமாண்டை பெற மேலம்பு விசையை அழுத்தி என்டரை அழுத்துக. Enter the values of A and B என காட்டப்படுகிறது. 10 மற்றும் 15 ஐ கொடுக்கிறேன். 10 Enter 15 Enter நாம் பெறும் வெளியீடு Sum of two numbers 10 and 15 is 25. Keyword written ஐ நீக்கிய பின்பும் இந்த ப்ரோகிராம் பிழை ஏதுமின்றி இயக்கப்படுவதை காண்க. ஏனெனில் மெத்தடில் கணக்கிடப்பட்ட மதிப்பை ரூபி தானாகவே திருப்புகிறது. மெத்தடில் உள்ள கீவேர்ட் ரிட்டன் ஆனது ரூபியில் கட்டாயமல்ல. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது மெத்தட்கள், ஆர்குமென்ட்கள் அற்ற மெத்தட் மற்றும் ஆர்குமென்ட்கள் உள்ள மெத்தடுக்கு சின்டாக்ஸ், மெத்தடில் இருந்து திருப்பப்படும் மதிப்பு. பயிற்சியாக பயனரிடமிருந்து உள்ளீட்டை பெற்று மெத்தடை பயன்படுத்தி ஒரு சதுரத்தின் பரப்பளவை கணக்கிட ஒரு புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.